ஃபைனல் சயின்ஸ் டேம் 2 லெசன் 2 வாட்டர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி எவாபரேஷன் ஆவியாதல் கண்டென்சேஷன் ஆவி சுருங்குதல் பிரசிபிடேஷன் வீழ்படிவாதல் ஃப்ளோயிங் பேக் டு ஓசன்ஸ் கடலை நோக்கி செல்லுதல் இத பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ் Water cycle, continuous movement of water from the earth to the atmosphere and back to the earth is known as water cycle or hydrologic cycle. Water cycle consists of the following four stages. அதாவது நீர் சுழற்சி புவியின் மேற்பரப்பிலிருந்து வளிமண்டலத்திற்கும் மீண்டும் வளிமண்டலத்திலிருந்து புவிக்கும் செல்லும் நீரின் தொடர்ச்சியான இயக்கமே நீர் சுழற்சி அல்லது நீரியல் சுழற்சி. சரியாப்பா, இது நான்கு படிநிலைகளை கொண்டது. எவாபரேஷன், the process in which water is changed into water vapor by the heat of the sun is called evaporation. It takes place from the surfaces of rivers, oceans, lakes and ponds. Plants also release water by transpiration. அதாவது ஆவியாதல், சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாறும் நிகழ்வு தான் ஆவியாதல். இந்நிகழ்வு எப்படி ஏற்படுதுன்னா, ஆறு, கடல், ஏரி, குளங்களின் மேற்பரப்பில் நடைபெறுது. ஆறு, கடல், ஏரி, குளங்களில் உள்ள நீர் வந்து ஆவியாகி மேலே போகுது. சரிங்களா? அப்புறம் தாவரங்களுக்கு வந்து நீராவி போக்கு மூலமாகவும் நீரை வெளியேற்றுது. அப்புறம் கண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வாட்டர் வேப்பர் இன்டு வாட்டர் ஆன் கூலிங் இஸ் கால்டு கண்டென்சேஷன். வாட்டர் வேப்பர் இஸ் த அட்மாஸ்பியர் பீயிங் லைட்டர் ரைசஸ் அப் அண்ட் கூல்ஸ் டவுன். இட் ஃபர்தர் கண்டென்சஸ் டு ஃபார்ம் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அதாவது ஆவி சுருங்குதல், நீராவியானது குளிர்தல் மூலமாக நீராக மாறும் நிகழ்வு தான் ஆவி சுருங்குதல். வளிமண்டலத்தில் உள்ள நீராவி லேசாக இருப்பதால் மேலே சென்று குளிர்ச்சி அடைது. இது மேலும் ஒழுக்கம் அடையும் போது சிறு நீர்த்துளிகளாக மாறுகின்றது. இதுதான் அந்த வாட்டர் சைக்கிள்குள்ள நீர் சுழற்சிக்குள்ள படம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிரிசிபிடேஷன், த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் க்ளோஸ். ஆஸ் தே கெட் கூலர் the droplets become bigger and heavier and fall as rain. If the air is very cold, they freeze to fall as hail of snow. அதாவது வீழ்படிவாதல், சிறுநீர் துளிகள், இந்த சிறுநீர் துளிகள் இணைந்து மேகத்தை உண்டாக்குது. இந்த மேகங்கள் மேலும் குளிர்வடையும் போதுதான் நீர் துளிகளின் அளவு பெரியதாகி எடை அதிகரித்து மழையா பொழியுது. இப்படிதான் நம்மளுக்கு மழை பொழிகிறது. சரிங்களா? அப்புறம் காற்றானது அதிக அளவு குளிர்வடையும் போது நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா, அது உறைந்து பனிக்கட்டி அல்லது ஆலங்கட்டி மழையாக நம்மளுக்கு பொழிகின்றது. இப்படிதான் நம்மளுக்கு மழை ஏற்படுது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஃப்ளோயிங் பேக் டு ஓசன்ஸ், கடலை நோக்கி செல்லுதல். ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஸ்பிரிங்ஸ் விச் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஃபாலோ ஃபைனலி இன் டு த சி அண்ட் ஓசன்ஸ் தேர் பை கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். அதாவது மழை நீரானது நீரோடை மற்றும் ஊற்றுக்களை உருவாக்குது. இவை மேலும் இணைந்து ஆறுகளை உருவாக்குது. முதல் நீரோடையும் ஊற்றுகளை சேர்ந்துதான் நீரோடை மற்றும் ஊற்றுக்களை உருவாகுது மழை நீர். அதுக்கப்புறம் அது என்னது, ஆறுகளை உருவாக்குது. இறுதியாக அந்த ஆறானது வந்து கடல் அல்லது பெருங்கடலை சென்றடைந்து நீர் சுழற்சியை நிறைவு செய்யுது. திருப்பி இது ஆறு எல்லாம் கடலுக்கு போகும், திருப்பி அது ஆவியாகவும் திருப்பி அந்த மேகங்கள் வந்து மேகங்களை உருவாக்கும். அது வந்து குளிர்வடையும் போது மழையா பொழியும். திருப்பி அப்படியே தான் என்ன செய்யும், இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இது எல்லாத்தையுமே இந்த படத்தை உங்கள் நோட்டில் வரைஞ்சிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.